wait in the wings, waiting for an opportunity to take main role. Example, Cyril is waiting in the wings to take the role of Ona. இந்த idiom எங்க யூஸ் பண்ணலாம்ங்கிறதுக்கு இந்த வீடியோவை பாருங்க. Hi. Hello. இந்த வீடியோக்கும் இந்த அளவுக்கு வியூஸ் போனதில்ல, கமெண்ட்ஸ் வந்ததில்ல. ஆனா ஒரு வீடியோ தான் போட்டேன், அந்த வீடியோல எவ்வளவு லைக்ஸ், எத்தனை கமெண்ட்ஸ், எல்லாம் நம்ம முக ராசி ப்ரோ. அது மாதிரி தேங்க்யூ சிரேல், தேங்க்யூ தேங்க்ஸ். நான் எனக்கு சொல்லிக்கிட்டேன், நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். என்ன சிரில், எனக்கு இல்லாம கண்ணு காது மூக்கு வாய் எல்லாமே சிரிச்சுட்டு இருக்கு. என்ன விஷயம், எல்லாம் நம்ம ரசிகர் மன்றத்துல இருக்கிற ஃபேன்ஸ்னால தான் ப்ரோ. ரசிகர் மன்றம், ஆமா உனக்கு, ஆமா ஜனங்களே பாத்துக்கங்க, என் மேல தப்பு இல்ல, இந்த பாவத்துக்கெல்லாம் நான் ஆளாகவே மாட்டேன், அத்தனையும் பொய். எங்க ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப நேரம், ரொம்ப பேர் கமெண்ட் பண்ணிருந்தாங்க, ரொம்ப அழகா இருக்கு, இன்னும் சிரிச்சுக்கிட்டே பேசுவீங்கன்னு, இன்னும் ரொம்ப அழகா இருக்கும்னு. அதனாலதான் அவங்களை சந்தோஷப்படுறதுக்காக நம்ம சிரிச்சுக்கிட்டே பேசுவோம். நீ சிரிச்சாலும் சந்தோஷப்படுவாங்க. ஆமா பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. ஐயோ சிரிக்கிறடா சிரிக்கிறா, ஓ சிரிப்புக்கு முன்னால நான் செதஞ்சு போய். அப்படி யாரு சொல்லி முகத்துல இப்படி சிரிப்பு வலியுது? ஐயோ ப்ரோ அது தெரியல உங்களுக்கு. நிறைய பேர் மெசேஜ் பண்ணிருந்தாங்க, கமெண்ட் பண்ணிருந்தாங்க, நிறைய பேர், நிறைய பேர். சோ எல்லாரையும் சொல்ல முடியாது. இப்போ ஒரு ரெண்டு பேர் ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னாக்கா, மரியா அப்புறம் அமலா அப்படின்னு ரொம்ப ஸ்பெசிபிக்கா நல்ல சஜஷன் கொடுத்து சிரிச்சுட்டே ஸ்மைல் பண்ணிட்டே பேசுங்க ப்ரோ அப்படின்னு அனுப்பிருக்காங்க. தம்பி எல்லாம் உங்க ரசிகர்களா, ஏன் ஏதாவது மன்ற ஆரம்பிக்க போறாங்களா? ஆமா நீங்க கிழிக்கிற கிழிக்கு ரசிகர் மன்றம் ஒண்ணுதான் குறைச்சல். சிரிச்சுட்டு பேசுன அழகா இருப்பான். என்னதான் தம்பி அந்த மெசேஜ் கொஞ்சம் கரெக்டா பாருங்க, சிரிச்சுக்கிட்டே பேசுங்க, வீடியோ நல்லா இருக்குன்னு போட்டிருக்காங்க. நீங்க சொல்லல, நான் அழகா இருந்ததானே வீடியோ நல்லா இருக்கும். அதிகரிச்சிருக்காங்க. அப்படி போட்டதானே ஜேபி, கமெண்ட்ஸோட நம்பர் ஜாஸ்தி ஆகும். ஓ அப்படின்னா நீங்க உங்க அக்கா பண்ண சொன்னது உண்மைதான். அப்படி சொல்லிருக்கலாம். நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். அப்புறம் அக்கா பொண்ணுங்களே, நீயும் மாமனும் என் சேனல்ல இருக்கும் எல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க, யாருக்கு அடமான வைக்கிறது? பேசுங்க ப்ரோ. அந்த ஐடியாவைய குழி தொண்டு புதைச்சிடணும் சரிங்களா? Toot one's own horn, meaning praising oneself. Example, Cyril is trying to toot his own horn. இந்த இடையமை எப்போ யூஸ் பண்ணணுன்றதுக்கு இந்த வீடியோ பாருங்க. இது மட்டும் இல்ல மக்களே, இப்ப பாருங்க. The celebrity Cyril looks very smart. He can go for acting in Tamil movie by Agnel. The celebrity is a real threat to the upcoming star Vijay Sethupathi by Jitin. எவ்வளவு பிட்டியல தாப்பா அந்த காதைய தாங்க. யாங்க எம்புட்டு போய் லேசா புழுங்காவே கண்டுபிடிச்சிடறாங்கல. இந்த மெசேஜஸ்லாம் உங்களுக்கு உண்மையாவே வந்ததா ப்ரோ? ஆமா இது பேரெல்லாம் போட்டிருக்காங்கல்ல, அது கூட தெரியலையா? சோ இவங்களுக்கு நம்ம கால் பண்ணி கேட்டுருமா? அது ஒண்ணும் வேண்டாம், அவசியம் இல்ல, அப்படியே போட்டிருக்காங்கல்ல, பரவாயில்ல. இந்த மெசேஜஸ் எல்லாம் அவங்களோட மொபைல் எடுத்து நீங்களே அனுப்புனீங்கிறத நான் மக்கள்கிட்ட நான் சொல்ல மாட்டேன். அது சொல்ல வேண்டாம், சொல்ல வேண்டாம், எல்லாம் புரியும், தெரியும், மக்களுக்கே தெரியும். பாராட்டி ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பர் ப்ரோ, வெல்டன், கலக்குறீங்க அப்படின்னு எல்லாம் எவ்வளவோ மெசேஜ் பண்ணி நம்மளை என்கரேஜ் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நாம யூஸ் பண்ண வேண்டிய இடியம் நெவர் சே டை, மீனிங் டு என்கரேஜ் சம் ஒன் நாட் டு கிவ் அப். எக்ஸாம்பிள், பீப்புள் என்கரேஜ் அஸ் டு நெவர் சே டை. ஆமா சரியல், கண்டிப்பா இந்த நேரத்துல இன்னொன்னு நான் ஞாபகப்படுத்த விருப்பப்படுறேன். என்னன்னா, ஃபாரின்ல இருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபாதர் என்ன என்கரேஜ் பண்ண மாதிரி இல்ல, நல்லா பண்ற ஜேபி,
எங்க இடியம்ஸ் மட்டும் இல்லாம இன்னும் கிராமர் எல்லாம் சேர்த்து பண்ணுங்க, இன்னும் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ட்டு நல்லா சொன்னாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம இந்த இடியம் யூஸ் பண்ணலாம். பஞ்ச் அபவ் யுவர் வெயிட், மீனிங் பர்ஃபார்ம் மோர் தென் யுவர் எபிலிட்டி. எக்ஸாம்பிள், த ஃபாதர் ஃப்ரம் ரோம் என்கரேஜ் ஜேபி டு பஞ்ச் அபவ் ஹிஸ் வெயிட். அதுக்குதான் என்னோட ஹெல்ப் கேட்டீங்களா நீங்க? இதெல்லாம் கேட்கணும்னு என் தலையெழுத்து. அதனால இந்த நேரத்துல எங்களுக்கு மெசேஜ் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ண, ஷேர் பண்ண, லைக் பண்ண எல்லாருக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி.